பெண்மணம் எபிசோட்ல வந்து நிறைய பெண்களுக்கு தேவையான முக்கிய மனநல ஆலோசனைகள் பத்தி பார்த்துட்டே வரோம். ஸோ அந்த வரிசையில் வந்து இன்னைக்கு ரொம்ப மிக முக்கியமான ஆலோசனை தான் பார்க்க போறோம்னு சொல்லலாம். அதாவது வந்து இந்த குழந்தை பிறக்கும் போதே வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம கவனிக்கணும். சில திறன்கள் வந்து குழந்தைகள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து கத்துக்கிட்டே வருது. ஸோ அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு தாமதமோ இல்லைனா வந்து அந்த வயதொத்த குழந்தையோட வந்து ரொம்ப டிலேடாக இருக்கிறாங்க உங்கள் குழந்தைங்க அப்படின்னு தெரிய வந்ததுன்னா அதை முதலே கவனிக்கணும். ஸோ அது என்ன மாதிரி திறன்கள் அது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் இன்றைக்கி. ஸோ வந்து நம்ம டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ், அதாவது வந்து வளர்ப்பரு நிலையில் வந்து சில விஷயங்கள் இருக்குது. டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது, ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது வந்து ஒரு வயதில் வந்து குழந்தைகள் இதெல்லாம் செய்யணும் அப்படின்ருக்கு. அதாவது வந்து ஒரு 6 மாதத்தில் வந்து குழந்தைங்க வந்து திரும்பி படுக்கணும்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து எல்லாருமே வந்து தாத்தா பாட்டிங்கெலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீயும் பண்ண, ஸோ 1 வயசில் வந்து குழந்தை நடக்க ஆரம்பிக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம நிறையா கேட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகள் வந்து சரியான ஒரு வளர்ச்சி பாதை நோக்கி தான் போயிட்டுருக்காங்களாங்கிறத நம்ம எப்படி யூஸ்வலாக கண்டுபிடிப்போம்னா, இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கிறவங்க குழந்தைன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதனோட வயதொத்த குழந்தைங்களோட மாதிரி கரெக்டாக பண்ணுறாங்களா எல்லாமே, அந்த குழந்தை 2-3 வார்த்தை சொல்லுது, நம்ம குழந்தை பேசலை அப்படின்றப்போ தான் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். ஸோ டிலேடாக இருக்குது, ஏன் இந்த மொழித்திறன் டிலேடாக இருக்குது அப்படிங்கிற க்வெஸ்சன் வரும். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலும் கூட இருக்கவங்கள வச்சுட்டே நம்ம எல்லா நேரமும் கம்பேர் பண்ணிகிட்ருக்க முடியாதுங்க. ஸோ பெற்றோர்களுக்கு வந்து முக்கியமான இந்த நாலேஜ் வந்து ரொம்ப 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 அவசியம். இது வந்து உங்கள் பீடியாட்ரிஷன் சொல்லுவாங்க, நீங்கள் அவங்ககிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ திரும்ப திரும்ப நான் திறன்கள்னு சொல்லிட்டு இருக்கேன், அந்த மாதிரி திறன்கள்னால் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு 5 முக்கிய திறன்கள் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஜெனரல் மோட்டார் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு மொத்தமான ஒரு இயக்கத்திறன் அப்படின்னு. இயக்கத்திறன் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, சும்மா அந்த தவழுவது, குழந்தை தவழுவது இல்லை நடப்பது ஓடுவது இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஒரு ஜென்ரல் மோட்டார் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து அந்தந்த காலகட்டத்தில் அந்த குழந்தை செய்யுதா அப்படிங்கிறத நம்ம கவனமாக பார்த்துக்கணும். 2வது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெசிஃபிக் மோட்டார் ஸ்கில்ஸ், அதாவது வந்து ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு குறிப்பிடத்தக்க வந்து ஒரு இயக்கத்திறன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு டிராயிங் பண்ணும்போது கையை வச்சு கரெக்டாக வந்து அந்த ஸ்கில்ஸோட வரையிறது, அப்புறம் லேஸ் கட்டுறது, இந்த மாதிரி ஒரு நுண்ணியமான விஷயங்களை வந்து எப்படி செய்யுது குழந்தைகள், ஒரு பெண்ணை பிடிச்சி எழுதுறது, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதையும் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் குழந்தை வந்து செய்கிறாதா அப்படின்றதையும் நம்ம கவனிக்கணும். முக்கியமாக வந்து முதல் முறை வந்து ஒரு குழந்தையை பெற்று வளர்க்கும் பெற்றோர்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து தெரியாமலே இருக்கலாம். ஸோ இது தெரிந்து கொள்ள வேண்டியது வந்து அவங்களோட அத்தியாவசிய கடமையாகும். ஸோ இப்போ நம்ம 2 திறன்கள் பார்த்துட்டோம். ஸோ 3வது திறன் வந்து பார்த்திங்கன்னா வந்து சமூக திறன்கள், சோஷியல் ஸ்கில்ஸ். குழந்தைங்களுக்கு எப்படிங்க சோஷியல் ஸ்கில்ஸ் இருக்குன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த சைகை மொழி காட்டுது பார்த்தீங்களா, யாராவது வந்த பார்த்துட்டு போனாங்கன்னா டாட்டா பை பாய் என் குழந்தை சொல்லுது அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த விஷயங்கள், பிறர்கிட்ட உணர்வுகளை காட்டுறது, ஒரு சந்தோஷ உணர்வை காட்டுறது, இல்லை அழுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கூட சமூகத்திறன் தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு பாச உணர்ச்சியை காட்டுறது, ஒரு அம்மா அப்பா பார்த்தோன்னே முகத்தில் பளிச்சுன்னு சிரிக்கிறது, இதெல்லாமே சமூகத்திறன்கள். மற்றவங்க என்ன சொல்கிறாங்க